Hi friends, welcome back to Naga's Kitchen. இன்னைக்கு நம்ம நாகாஸ் கிச்சனில் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறது பாலைக்கீரை சாம்பார். பொதுவாகவே நம்மளோட உணவு பழக்கத்தில் வாரத்துக்கு ரெண்டு முறை அவசியமாக கீரை எடுத்துக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கீரை சாம்பார் ரெசிபி பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானும் டச் பண்ணிவிட்டு வரக்கூடிய ஆப்ஷன்ஸில் ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு அப்டேட்டாக வந்துடும். ஸோ கீரை சாம்பார் செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம், ரெண்டு தக்காளி, கொஞ்சம் கருகப்பிள்ளை, எட்டு பூண்டு பருக்கள் எடுத்தாச்சு, 75 கிராம் துவரம் பருப்பு நல்லா வேக வச்சு கடைஞ்சி எடுத்தாச்சு, ஒரு கட்டு பாலைக்கீரை கழுவிட்டு நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சாச்சு, இன்றைக்கி நான் வந்து கீரை சாம்பார் வந்து இந்த மஞ்சள் தான் நான் செய்ய போகிறேன். ஸோ ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணி நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா அந்த 8 பல் பூண்டை நல்லா தட்டிட்டு இதில் சேர்த்துக்கலாம். பூண்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து, ஸோ இந்த பூண்டு கருவேப்பிலை எல்லாம் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயம் சேர்த்துக்கலாம். நீங்கள் பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இதோட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். சீரகத்தூள் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க சாப்பிடணும் அப்படின்றதுனால நான் பவுடர் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் சீரகம் முழுசாகவே சாப்பிடலாம் அப்படின்னா நீங்கள் அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. இதோட 2 வரமுறைகள் கிள்ளி போட்டாச்சு. இப்போ இதோட நம்ம நறுக்கி வச்ச 2 தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இந்த சாம்பாரில் இன்றைக்கி நான் புளி ஆட் பண்ணல அப்படின்றதுனால 2 தக்காளி நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு புளிப்பு சுவையும் பிடிக்கும் அப்படின்னா 1 தக்காளி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக புளி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தக்காளியை நல்லா வதங்கணுன்றதுக்காக இந்த சாம்பாருக்குரிய உப்பு சேர்த்தாச்சு. உப்பு சேர்த்துட்டு நல்லா தக்காளியை மசிச்சு விட்டுக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சிட்ருக்கு. இப்போ இதோட நம்ம கட் பண்ணி வச்ச கீரையை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சிம்மில் வச்சு தான் கீரை நல்லா வதக்கிக்கிட்டு இருக்கேன். பொதுவாகவே கீரை பார்த்தீங்கன்னா ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம குக் பண்ணவே கூடாது. அந்த மாதிரி குக் பண்ணோம்னா கீரையில் உள்ள சத்து எல்லாமே போயிடும். ஸோ நான் எப்பயுமே கீரை சமைக்கும்போது சிம்மில் வச்சு தான் சமைப்பேன், லேட்டானாலும் பரவாயில்லன்ட்டு. இதோட இப்போ 2.5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பவுடர் ஆட் பண்ணியாச்சு. இந்த சாம்பார் பவுடரோட ரெசிபி லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ சாம்பார் பவுடர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு இது ஒரு கொதி வரட்டும். இப்போ ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம கடைஞ்சி வச்ச இந்த துவரம் பருப்பு இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பருப்பை ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா ஒரு 10 நிமிஷம் நம்ம இப்போ இதை கொதிக்க விட போகிறோம். ஸோ 10 நிமிஷம் கொதிக்க விட போகிறதுக்கு முன்னாடி இதோட 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த நெய் வந்து நம்ம சாம்பார் வைக்கும்போதே ஆட் பண்ணோம்னா கீரையோட பச்சைவாடை ரொம்ப இருக்காது, அது போக சாம்பாரும் ரொம்ப ருசியாகவே இருக்கும். ஸோ இது 10 நிமிஷம் இப்போ கொதிச்சிடட்டும். ஸோ 10 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா கொதி நல்லா வந்துடுச்சு. ஸோ இந்த மாதிரி மஞ்சட்டியில் வைக்கிறதுனால கீரை நல்லா குறைவாக கிடைக்கும் நமக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு சுவையான பாலைக்கீரை சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க, மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.